வணக்கம் தோழர்களே பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர்த்துவங்கி இன்றோடு நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் ஆகிறது இந்நிலையில் நேற்று வந்த தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் இராணுவம் கான்யூனிஸ் என்று குறிப்பிடப்படும் காசாவின் தெற்கு பகுதியில் இருந்து வெளியேறிய பிறகு அங்கிருந்த ஓர் மருத்துவமனையான அல்நசர் மருத்துவமனையில் இருந்து அவர்கள் கொலை செய்து வீசி சென்ற பாலஸ்தீனர்களின் உடல்கள் மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது நேரடியான போர்க்குற்றம் என்று ஆவணப்படுத்தப்படும் அளவிற்கான ஒன்றாக மாறியுள்ளது இது இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்கான அனைத்து சாட்சிகளும் அங்கே கூறப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருந்தால் மறுபக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையிலான அந்த சலசலப்பு சற்று குறைந்துள்ளதாக நாம் கவனிக்க முடிகிறது எனவே இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது ரஃபா உள்ளே இஸ்ரேல் செல்லும் என்ற அந்த கூற்றை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம் நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் செந்தில் தோழர் வணக்கம் தோழர் தோழர் நேத்து நம்ம பேசுறதுல அந்த குறிப்பா வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பல பில்லியன் டாலர் மதிப்பான அந்த பணம் ஆயுதங்கள் ஒரு பில்லியனுக்கு வெறும் ஆயுதங்கள் மட்டும் இத்தனை ஆயுதங்கள் இத்தனை பணம் இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இனி வந்து இஸ்ரேல் குண்டு போட வேண்டிய வேண்டிய இடம் பாக்கி இருக்க ஒரே இடம் அப்படின்னா அந்த ரஃபா தான் அதுலேயும் மக்கள் மிக அது அதிக பதினாலு இருந்து இருபது லட்சம் வரைக்கும் அங்கே இருக்கக்கூடும்னு மக்கள் இருக்கக்கூடும்னு சொல்றாங்க இப்பவும் ஏற்கனவே அந்த மக்கள் போர் விமான தாக்குதல் நடத்திட்டு இருக்குது இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுது அத்தனை மக்கள் இருக்கும்போது நமக்கு கேட்க பதட்டமா இருக்கு இதனுடைய அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியல தொழர் இது இனப்படுகொலை போர்ல ஒரு ஒரு பகுதியில கொண்டு வந்து குவிச்சு வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த அல்நசார் ஆஸ்பத்திரியோடைய வளாகத்துல இரநூறு பாடிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க அதில் பலருக்கு வந்து ஸ்கின்னே அதாவது தோலே இல்லாமல் வந்து புதைக்க புதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பல இன்னர் ஆர்கன்ஸ் வந்து திருடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க பெருமளவுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தி கொலை பண்ணது தெரியுது பெரும்பாலும் சு பேஷன்ஸு தான் வந்து அதில் இறந்துருக்குறாங்க எல்லாருமே வந்து அந்த குளுக்கோஸ் போடுறதுக்கான அந்த ஊசியெல்லாம் வந்து கலட்டாமலே அப்படியே வந்து குளியில போட்டு புதைச்சிருக்கிறாங்க இரநூறு பேருக்கும் இரநூறு பேர் நெருக்கி நேற்று வரைக்கும் கணக்கு கொடுத்துருக்குறாங்க இன்னும் அது அந்த ஃபிகர் வந்து ஒரு எழுநூறு எட்நூறு பேர் போகும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அந்த காசாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுதான் சொல்லுது இதுல இப்ப நீங்க காசாக்குள்ள இது ரஃபாக்குள்ள நடந்துற நடத்த போறாங்கிற அந்த தாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய பேரழிவுகளை தான் ஏற்படுத்தும் அதுதான் அவங்களுடைய திட்டமிடலாகவும் இந்த போரை பொருத்தல இருக்கு ஸோ இன்பிட்வீனில் இருக்கிறோம் அது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகுதுன்னு தெரியலை ஆனால் இன்னொரு பக்கத்தில் இதுக்கான அந்த டிட்டரன்ஸை ஈரான் வந்து ஒரு உருவாக்கியிருக்கு ஸோ இந்த டிட்டரன்ஸு ஒரு ஒரு வகையில் வந்து இந்த போரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது நமக்கு தெரியுது ஸோ அதனால வந்து இந்த தாக்குதல் நடவடிக்கை ஆரம்பிக்குமா இல்லை இது வந்து இது முடிவுக்கு வருமா ஏதாவது ஒரு டீல் பேஸ் முடிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை ஆனால் ரொம்ப கிரிம்மான ஃபியூச்சர் தான் இருக்குது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ரஃபாக்குள்ள போனாங்கன்னா மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்கும் பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படும் ஸோ அது மட்டும் தின்னமாக நம்ப முடியும் அதை தவிர்த்து வேற எந்த மாதிரியான ஆஹ் பியூச்சர் இருக்குங்கிறது நம்மளால இப்ப சொல்ல முடியல அதான் இப்போ இங்க இருக்கிற நிலைமை இதுல வந்து உம் நேற்று ஒரு தொடர் கேள்வி கேட்டிருந்தாரு என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா இந்த இத பத்தி நான் பேசிட்டு இருந்ததுனால இத்தனை பில்லியன் பல பில்லியன்கள் கொடுக்கப்படுற காரணத்தினால அமெரிக்கா உள்ளுக்குள்ள இது வராதா அஹ் அங்க வந்து பொருளாதார சரிவு வராதா எப்படி அவங்க இவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்கா இத்தனை பேர் பணத்தை கொடுத்து இத்தனை மக்களை கொலை பண்ணுது அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் அரசியலாக பேசிக்கிட்டு இருக்கோம் இது பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது எல்லாருக்கும் சாதாரணமாக எழுதுகிற ஒரு கேள்வி தான் இவ்வளோ அமௌண்ட்டை வச்சு இவ்வளோ கொண்டு கொடுக்கும்போது அதனால் என்ன பயன் அவங்களுக்கு வந்துட போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஷார்ப்பாக சொல்லணும்னா எப்படி விரும்புகிறேன்னா ஆயுதங்கள் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆயுதத்தை வந்து இவங்க மக்களுக்கு அவங்களே தயா அவங்க நடை அதனால் அவங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒதுக்கப்பட படக்கூடிய நிதி அப்படின்றது கம்மியாக தான் இருக்கு அதுலயே அவங்க சொல்றாங்க இருபத்தி ஆறு எக்ஸாம்பிள் உக்ரைன் எடுத்துக்கோங்க உக்ரைனுக்கு வந்து அறுபத்தி ஒன்று சம்திங் பில்லியன் கொடுக்குறோம் அதுல இருபத்தி மூணு பிரித்து இங்கே உள்ளுக்குள்ளேயே கொடுத்துட்றோம் அமெரிக்காவில் இருக்கிற ஆயுத கணக்குகளுக்கு அப்படின்ட்டு ஸோ இதனால என்ன லாபம் அமெரிக்காவுக்கு போது இவ்வளவு காசு கொட்டுறதுனால இவ்வளவு காசு திருப்பி எடுத்துட முடியுமா அவங்களால இல்லை பொதுவா வந்து இந்த வார் எக்கனாமி அப்படின்னு சொல்றது வந்து இது இது ஏன்னா பொருளாதார கேள்வி இந்த தோழர் கேட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட ஏன்னா நம்ம பொதுவா வந்து சொல்றோம் அமெரிக்காவுக்கு போர் அவசியமானது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாத்துறதுக்கு போருங்கிறது ஒரு உணவு மாதிரி அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இப்போ சாதாரண ஒருத்தருக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறை இல்லை நம்மளுடைய ஒரு தனிநபருடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்து வளர்ந்த நமக்கு இந்த பொருளாதார கல்விங்கிறது நமக்கு கிடையாது இது என்ன சொல்லப்போனா நம்மளுடைய அடிப்படை கல்வியில மிக முக்கியமானதா இருக்க வேண்டியது வந்து இந்த ஆஹ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் தான் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளை வந்து தீர்மானிக்க கூடியது ஒவ்வொருத்தருடைய அன்றாட வாழ்க்கையிலையும் தீர்மானிக்கக்கூடியது வந்து இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அது திட்டமிட்டு மறுக்கப்படுது கல்வி கல்வியை பொறுத்தளவுல இப்ப அதுக்குன்னு சிறப்பு துறைசார் வல்லுநர்கள் பேசும்போது அது நமக்கு புரியறதில்லை இப்போ பொருளாதாரத்தை பத்தி யாராவது ஒருத்தர் விளக்கம் பண்ணாங்கன்னா பெரும்பாலும் அவங்க எப்படி அதை விளக்கம் பண்றாங்கன்னா அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்ற ஃபிகர்ஸ் இல்லை புரியாத வார்த்தைகள் இப்படிலாம் சொல்லி நமக்கு விளக்கம் பண்ணும்போது இந்த சாட்டெல்லாம் காட்டும்போது சாதாரண இயல்பான வாழ்க்கையில அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கு வந்து அது புரியறது இல்லை இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஆஹ் எனக்குமே வந்து இந்த பொருளாதார ஆஹ் இத வந்து எப்படி விளக்கம் பண்ணி எளிமையா மக்களுக்கு புரிய வைக்க முடியும்னு தெரியல தோழர்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்னு தெரியல ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் அதை வந்து எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால வந்து புரிய வைக்க முடியுங்கிறத தான் நான் முயற்சி பண்றேன் சோ இது வந்து அடிப்படை குறைபாடா இருக்கு ஒவ்வொரு சமூகத்திலையும் உலகம் முழுக்க இருக்கிற சமூகங்கள்ல இந்த பொருளாதாரத்தை கொள்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு சோ தான் வந்து நமக்கு இந்த இயல்பான சந்தேகங்கள் வந்து எழுது பன்றாடும் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் உருவாகுது எப்படி நம்மளுடைய செலவினங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது இது எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இதையே வந்து நம்ம சர்வதேச அரசியல்ல வந்து அப்ளை பண்றோம் ஸோ அப்ப லாஜிக்கா வந்து இது எதுவுமே நம்ம சொல்ற எதுவுமே வந்து இல்லையே அப்படி நடக்காதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இப்போ தொடர் சொல்றது அதுதான் சொல்றாரு இப்ப நம்ம உ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு அரசியல் ஒரு குடும்பத்தினுடைய அரசு பொருளாதாரத்தை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம பொருளாதாரத்தை செலவு பண்றோம் இப்போ நம்ம நம்மளுடைய காசை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருச்சுன்னா இந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது அந்த குடும்பத்துக்கு இழப்பு செலவீனத்துல வந்துருது வருமானத்துல வர்றது இல்ல செலவீனத்துல வந்துருது அப்ப செலவு பண்ணும்போது இந்த குடும்பத்தினுடைய தரம் வந்து குறையதான் செய்யும் இப்போ இது தனிநபுரை பொறுத்தளவுல சரி ஓகே ஒரு லட்ச ரூபா நான் வந்து செலவு பண்றேன் நான் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்குறேன் இந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி நான் அந்த ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு மிச்சம் நாலு லட்சம் ரூபாய் தான் இருக்கும் ஸோ இப்போ இது இயல்பா லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா இப்படிதான் பொருளாதாரம் வேலை செய்யுது நான் செலவு தான் பண்ணியிருக்கேன் பெருசா சம்பாதிக்கல இப்ப இத வந்து நீங்க சர்வதேச நாடுகளுக்கு இடையில நாடுகளுடைய பொருளாதாரத்துல வந்து இதை நீங்க அப்படி அப்ளை பண்ண முடியாது இப்போ நாடுகளை பொறுத்தளவுல இப்போ குறிப்பா வந்து ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்கள் வேர்ல்டு பேங்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இவங்க எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ற ஒரு இது என்னன்னா இப்ப இந்த லாஜிக் இப்ப நம்ம குடும்பத்துல அன்றாட நிகழ்வுகள்ல நமக்கு புரியக்கூடிய இந்த லாஜிக்கை தான் வந்து அவங்க அப்ளை பண்ண சொல்றாங்க சர்வதேச நாடுகளுக்கு அதனால எந்த வளர்ச்சியும் ஏற்பட போறது இல்ல இன்னும் கடன் தான் வந்து அதிகமாக போகுது சோ தான் வந்து ஆஸ்டிரிட்டி மெசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆஸ்டிரிட்டி மெசர்ஸ்ன்னு சொல்றது உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணி நாடுகளுக்கு சொல்றாங்க அறிவுறுத்துறாங்க உங்களுடைய டெஃபிசிட் டெபிசிட்னா கடன் உங்களுடைய கடன் உங்களுடைய பொருளாதாரம் பட்ஜெட் இருக்கு பொருளாதாரம் இருக்கு ஜிடிபின்னு சொல்லுவோம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸு ஸோ இப்போ இந்த ஜிடிபிக்கு இத்தனை பர்சன்ட் தான் வந்து உங்களுக்கு டெபிசிட் இருக்கணும் வருமானம் வந்து இவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு செலவீனம்ங்கிறது இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் வைக்கிறாங்க டெபிசிட் லிமிட் இப்போ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் உங்களுடைய நாடு வளர்ச்சி அடைங்கிறது தான் அவங்க சொல்கிற லாஜிக்கு ஆனால் நாடுகளை பொறுத்தளவு இல்லை இப்போ நாடுகளை பொறுத்தளவுல இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறோம் நம்ம செலவு பண்ணுறோம்னா அது நமக்கு கடன் நமக்கிட்ட காசு இருந்ததுன்னா அது வந்து நமக்கு இழப்பு நம்ம காசு இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணுறோன்னா கடன் திரும்ப வந்து இந்த கடன் அழைக்க அடைக்கணும் நமக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வந்து நட்டம் அது என்னைக்காக இருந்தாலும் நம்ம இந்த கடனை அடைக்கணும் அப்போ நம்ம மைனஸில் தான் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு நாடுகளை பொறுத்தளவுல இப்போ நாடுகளை பொறுத்தளவுல இந்த ஒரு கோடி ரூபாய் வந்து கடன்னா நாடுகளை பொறுத்தளவுல இந்த கடன் எங்கே செலவு செய்யப்படுதுங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த பொருளாதாரம் வளருமா இல்லை வளராதாங்கிறத சொல்ல முடியும் இப்போ இந்த கடன் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்காக இந்த கடன் வாங்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம் இப்போது ஒரு வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஒரு பத்து கோடி ரூபா கடன் வாங்குறோம்னு வச்சுப்போம் இப்போ இந்த பத்து கோடி ரூபா கடன் வாங்கி நான் ஃபேக்ட்ரியை கட்டினன்னா ஃபேக்ட்ரியில் எனக்கு பலருக்கு வேலை கொடுக்க முடியும் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நான் பொருளை வந்து உற்பத்தி பண்ண முடியும் இப்போ நான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணேன்னா எனக்கு இதில் லாபம் கிடைக்கும் நான் ஏற்ப ஏற்றுமதி பண்ணும்போது லாபம் கிடைக்கும் இப்ப இந்த லாபம்ங்கிறது நான் போடுற பணத்துக்கு நான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன் லாபத்தையும் எடுக்கிறேன் அப்போ எனக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குங்கிறது அசட்டா தான் இருக்கு நான் அதை வந்து பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இதுல இருந்து எனக்கு ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு எக்கனாமி ஸ்டிமுலஸ் ஆகுது இப்போ நீங்க ஒரு நாட்டினுடைய எக்கனாமியை பொறுத்தளவுல இப்போ ஒரு ஒரு இப்போ நூறு லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு பத்தாண்டு காலத்துக்கும் வந்து நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டியை உயர்த்தக்காக நீங்க செலவு பண்றீங்க அந்த நூறு லட்சம் கோடி ரூபாயை வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து கடனை வாங்கி செலவு பண்றீங்கன்னா அது கடன் தானே தவிர அதனால ஏற்பட போற எக்கனாமிக் பெனிபிட்ங்கிறது எக்கனாமிக் வளர்ச்சிங்கிறது இதை விட பலமா இருக்கும் அப்ப நம்மளுடைய நாடுங்கிறது வளர்ச்சியை நோக்கி போகும் இப்ப இந்த ஹாஸ்டரிட்டி மெசர்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கடன் இருக்கு அதனால நீங்க புதுசா கடன் வாங்கக்கூடாது நீங்க கடனை வந்து அதிகப்படுத்த கூடாது இருக்கிற கடனை நீங்க அடைக்கணும்னு சொல்றாங்க இப்ப இந்த இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு நீங்க எதுல இருந்து கடனை காசை எடுத்து போட்டு அடைப்பீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய தொழில் நிறுவனங்களுக்கோ இல்ல உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ நீங்க ஒரு அமௌண்ட்டை வந்து அலகேட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பணத்தை எடுத்து நீங்க கடனை அடைக்க சொல்றாங்க இப்போ இந்த பணத்தை எடுத்து நீங்க கடன் அடைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்காது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி போறது இல்ல இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வளர வேண்டிய எக்கனாமிங்கிறது ஸ்ட்ரிங்க் ஆகும் குறையும் இப்ப குறைஞ்சதுன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கிறது இதை விட குறையும் ஸோ இப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இப்ப நீங்க குறைக்க குறைக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்க குறைக்க உங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படிதான் வந்து பொருளாதாரம் நாடுகளை பொறுத்தளவுல நாடுகளை பொறுத்த ஒர்க் ஆகுது ஆனா இத ப்ரொபகேண்டா பண்றவங்க பொதுவாக வந்து ப்ரொபகேண்டா பண்ற வலதுசாரிகள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்க கடன் வாங்குனீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன் தானே அது உங்களுக்கு நார்மலா இருக்கிற உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப மக்களும் கேட்கும் போது இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம இதை சமகாலத்துல தமிழ்நாட்டோட அரசியலை பார்த்தோம்னாலும் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ இந்த வலதுசாரிகள் வந்து சொல்லுவாங்க இவ்வளோ கடனை வாங்கி மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால நாட்டுக்கு மிகப்பெரிய நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சாதாரண பொதுமக்களாக இருந்து பாக்குற நமக்கு எப்படி தெரியும்னாக்கா ஆமாங்க எதுக்கு எனாமா கொடுத்துறதுனால நமக்கு பெரிய நட்டம் தானே ஏற்படுது அப்படின்னு இப்போ இந்த எனாமா கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பணம்ங்கிறது திரும்ப இதே உள்ள வந்து பொருட்களாகவும் சர்வீசஸாகவும் வந்து இதே மக்களால் வாங்கப்படுது இப்போ இது வாங்குறது இப்போ நம்ம வந்து ஒரு இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு நான் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் எனக்கு கூடுதலா ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிதுன்னா இப்ப நான் அந்த இதுவரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவேன் இந்த நான் ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு எனக்கு என்ன தேவையா இருந்ததோ அதை வந்து இன்னொரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி எக்ஸ்ட்ராவா நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பொருளை வாங்குறேன் அந்த ஆயிரம் ரூபாய் பொருளுங்கிறது புதுசா உற்பத்தியில அவசியமானதாகுது டிமாண்டு கிரியேட் ஆகுது அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சப்ளை கொடுத்தாகணும் அப்போ சப்ளை கொடுக்கறதுக்கு எங்கே இருக்கிற ஒரு ஒரு தொழில் நிறுவனத்தை வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த ஆயிரம் ரூபாய்க்கான ப்ரொடக்ஷனை அவர் பண்ணுவார் அதிகமாக அப்போ அந்த ஆயிரம் ரூபா ப்ரொடக்ஷன் அவர் அதிகமாக பண்ணார்னா அவர் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுப்பாரு இப்படிதான் வந்து இந்த ஸ்டிம்லெஸ் பேக்கேஜிங்கிறது இது உள்ள வரும்போது பெரிய அளவுக்கு வளர்ந்து 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 அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு போகும் சோ இப்படித்தான் வந்து வேலை செய்யுது பொருளாதாரம்ங்கிறது நாட்டினுடைய பொருளாதாரம்ங்கிறது ஆனா இத வந்து இவங்க டிவிஸ் பண்றாங்க இந்த வலதுசாரிகள்ங்கிறவங்க நம்மளுடைய இயல்பான குடும்ப வாழ்க்கையில என்ன மாதிரி நம்ம முடிவுகளை எடுக்கிறோம் லாஜிக்கா எப்படி திங்க் பண்றோங்கிறத வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்துல வந்து ஒன்னா போட்டு கொழப்பும் போது இப்ப மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து புரிஞ்சுக்க முடியாது அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவங்க ஈல்ட் ஆகுறாங்க அதை நம்புறாங்க இப்போ நீங்க அமெரிக்காவுடைய பொருளாதாரம் எப்படி வந்து வார்ல உயருது அப்படிங்கறத உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்நூறு பில்லியன் டாலர் வந்து மிலிடரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்காக செலவு பண்ணுது இப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அதனுடைய ஆர்என்டி என் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணும் புது வகையான வெப்பன் டெவலப்மெண்ட்டுக்கு அது செலவு பண்ணும் மீதி இருக்கிறது ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற வெப்பன் வந்து ப்ரொடக்ஷனுக்காக வந்து செலவு பண்ணுது இப்போ இந்த வெப்பன் வந்து ஸ்டாக் பைல் ஆகுது நிறுவனங்கள் தான் தயார் பண்றாங்க தனியார் நிறுவனங்கள் தான் தயார் பண்றாங்க இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இந்த செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இல்லை எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸுங்கிறது நேரடியாக தனியார் நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஆர்டர் போச்சுன்னா அவங்க வந்து இதுக்கான ப்ரொடக்ஷனை வந்து பண்ணுறாங்க இந்த ப்ரொடக்ஷனை பண்ணி அவங்க திரும்ப வந்து எவ்வளோ லாபம் வந்து வச்சு விற்க முடியுமோ அதை லாபத்தில் இதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அரசாங்கத்திற்கு வித்துடுறாங்க இப்போ வருஷா வருஷம் இவங்க விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க வருஷா வருஷம் டேக்ஸ் பேயர்ஸோடைய பணம் ஒரு எட்நூறு பில்லியன் டாலரு மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு போய் அதுல இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை கொலிச்சு கொடுக்குது அதே நேரத்துல இவங்க உற்பத்தி பண்ற இந்த ஆயுதங்கள் ஸ்டாக் ஆகிட்டே வருது இந்த நாட்டுக்கு வந்து இப்போ கிடங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அங்கேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்ப இந்த ஆயுதங்கள் திரும்ப வந்து பயன்படுத்தப்படணும் இப்ப நீங்க உணவு உற்பத்தி பண்றீங்கன்னா அது பயன்பாட்டுக்கு போச்சுன்னா தான் அதுக்கு அடுத்து நீங்க திரும்ப வந்து உணவு உற்பத்திய பண்ணுவீங்க இப்ப நீங்க உணவு வந்து யூஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு நீங்க உணவு வந்து உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது வேற ஏதாவது நீங்க உற்பத்தி இப்ப அமெரிக்காவுடைய பொருளாதாரம்ங்கிறது இப்ப இந்த செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸும் ஒரு வருஷத்துக்கு வந்து அவங்க செலவு பண்றதுங்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு லாபமா போய் சேருது அது திரும்ப பொரு பொருளாதாரத்துக்குள்ள ஆயுதமா இந்த நாட்டுக்கு வந்துருது இந்த ஆயுதம் வர்றத இவங்க வருஷா வருஷம் ஸ்டாக் பைல் பண்ணிக்கிட்டே வராங்க அப்ப இதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்த பயன்படுத்தணும் புதுசா பயன்படுத்திட்டாங்கன்னா திரும்ப வந்து இவங்களுக்கு ஆயுத ப்ரொடக்ஷன்ங்கிறது தேவைப்படும் அப்ப திரும்ப நிறுவனங்களுக்கு ஆட்ரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க உற்பத்தியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து டைரக்டா டாக்ஸ் பேயர்ஸ் மணிய நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு நிறுவனங்கள் உற்பத்திய நேரடியா அரசாங்கம் கொள்முதல் பண்ணிக்குது இந்த கொள்முதல் பண்ண ஆயுதங்களை எங்கேயாவது பயன்படுத்தணுங்கிறப்ப தான் அதுக்கு போர் தேவைப்படுது யுக்ரைனில் போர் உருவாகுது இப்போ இப்போ அலாட் பண்ணி இருக்கிற அந்த பட்ஜெட்டுங்கிறது ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிறது அறுபத்தோரு பில்லியன் டாலர் வந்து யுக்ரைனுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த அறுபத்தோரு பில்லியன் டாலர்ல கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் டாலர் வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த நாட்டினுடைய ஆயுத உற்பத்திக்காக போகுது மீதி இருக்கிற இருபது பில்லியன் டாலர்ஸ் தான் வந்து நேரடியாக யுக்ரைனுக்கு போகுது யுக்ரைன்லையும் எதுக்காக பயன்படுத்த போகுதுன்னா இப்போ இந்த போர் காலத்தில் அந்த நாட்டினுடைய அரசு துறையில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும் வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் புதுசாக வந்து மெர்சனரிஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஸோ அவங்களுடைய அரசாங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இந்த இருபத்தொரு பில்லியன் போகுது மீதி இருக்கிற அந்த நாற்பது பில்லியன் டாலருங்கிறது இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகுது லக்கித் மார்டின் ரேத்தியான் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு ஆயுத உற்பத்திக்காக போகுது இந்த ஆயுத உற்பத்திக்கு போறதுல இப்ப கிட்டத்தட்ட வந்து நாற்பது பில்லியன் டாலர் போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பில்லியன் டாலர் ஆகுது அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த லாபத்தை அவங்க சம்பாதிச்சிடுறாங்க இப்ப இந்த முப்பது பில்லியன் டாலருக்கான வெப்பன் வந்து யுக்ரைனுக்கு போகும் இப்போ இது யாருடைய பணம்னா இந்த டேக்ஸ் பேயர்ஸ் மணி டாக்ஸ் பேயர்ஸ் மணியை வாங்கி நிறுவனங்களுக்கு லாபமாக கொடுத்துட்டு மீதி இருக்கிறத யுக்ரைனுக்கு கொடுத்துட்றாங்க இது இது வந்து எப்படி வந்து அமெரிக்க பொருளாதாரம் வந்து நிற்கிறதுக்கு வந்து இது உதவி பண்ணுதுன்னா உங்களுக்கு போர் எக்கனாமிங்கிறது இப்போ அமெரிக்காங்கிறது அமெரிக்காவுடைய டாலருங்கிறது இந்த பிரிட்டனு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பேக்டு கரன்சியாக தான் வந்து உலகத்தினுடைய கரன்சி எல்லாமே இருந்தது டாலரும் அப்படிதான் இருந்தது பிரிட்டன்வுட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்டன்வுட் சிஸ்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் ரிச்சர்ட் நிக்சன் டயத்தில் விட்ரா பண்ணப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்க ஒரு டெம்ப்ரரியாக இருக்கிற பொருளாதார சூழலை வந்து சமாளிக்கிறதுக்காக டெம்ப்ரரியாக கோல்டு பேக் பண்ணாமல் தனியாக வந்து கரன்சியை வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு விட்டாங்க இப்போ மற்ற நாடுகள் இதையே வந்து ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது ஏன் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன் என்னன்னா இப்போ அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய டாலர் இப்போ டாலருங்கிறது குளோபல் கரன்சி அதுக்கு அவங்களுக்கு பவர் போஸ்டரிங் தேவைப்படுது இப்போ உலகம் முழுக்க அவங்களுக்கு அதிகம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய கரன்சியை பெட்ரோ டாலராக யூஸ் பண்ண முடியும் உலகத்தினுடைய வர்த்தகத்துக்கு அந்த டாலரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் இப்போ நீங்கள் டாலரை பயன்படுத்தி ஒருத்தன் வந்து விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது டாலருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் நேரடியாக அமெரிக்காவுக்கு போகுது டாலருக்கு அந்த டாலர் டாமினன்ஸ் எக்கனாமியா தான் உலகத்தில் இருக்கிற வர்த்தகம் வந்து நடக்குது இப்போ இந்த டாலருங்கிறது இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு அது மக்களுடைய நம்பிக்கை இல்லை நாடுகளுடைய நம்பிக்கையில வந்து இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு எவ்வளோ டாலர்களை வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுதுனாலும் அது பிரிண்ட் பண்ணலாம் பிரிண்ட் பண்ணலாம் உலக நாடுகளில் இந்த வர்த்தகத்தில் வந்து அந்த பணத்தை வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு அதுக்கான பேக்கப் இருக்கா இப்போ நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு செக் எழுதி கொடுக்குறேன் என்கிட்ட பத்து ரூபா காசு இருந்ததுனா தான் அந்த செக்குக்கு மதிப்பு இல்லை என்கிட்ட காசே இல்லை நான் வெறும் செக்கை எழுதி கொடுக்குறேன்னா அதுக்கு மதிப்பு இல்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவில் வெறும் செக்கை எழுதி கொடுத்தாலே அதுக்கு மதிப்பு இருக்கு அது ஏன்னா அதனுடைய குளோபல் டாமினன்ஸ் இப்போ ஆயுள் எல்லாம் வந்து அமெரிக்கன் டாலர்ல வித்து விற்கிறதுக்கு தான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டு வரைக்கும் வித்துக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா வந்து இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜியன்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே தான் வந்து ஃபாலோ பண்றாங்க இன்றைய வரைக்கும் இப்பதான் வந்து அதுல சில டென்ட் விழ ஆரம்பிச்சிருக்கு அண்ட்லசண்டில் இந்த டாலர் வந்து வேல்யூ இலக்குது இல்ல இந்த டாலர் மேல உலக நாடுகளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற இடம் வர்ற வரைக்கும் இந்த டாலருக்கு மதிப்பு இருக்கும் அப்ப அமெரிக்காவுடைய டெட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய ஜிடிபியை விட அதிகமாக இருக்கு அவ்வளவு கடனை வந்து வாங்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட் பாண்ட் மூலமாக வந்து அந்த கடனை வாங்கியிருக்கிறாங்க இப்போ இதை உலக நாடுகளில் இந்த பாண்டை வந்து விற்பனை பண்றாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நிலையானது அதனுடைய ஆதிக்கம் வந்து உலக உலகங்களின் நிலையானது அது வந்து எந்த நாட்டையும் வந்து அதுக்கு எதிராக செயல்பட விடாது அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் அந்த பவர் போஸ்டர் இருக்கிறதுனால தான் அதனுடைய டாலர் வந்து வேல்யூவாக இருக்கு அதன் மூலமாக அதுக்கு கடன் வந்து எவ்வளோ வேணாலும் கடன் வாங்க முடியும் ஸோ அப்படி தான் வந்து அமெரிக்கா கடன் வாங்கிட்டு இருக்கு உலக நாடுகளில் இந்த கடனை இது இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இப்போ நீங்கள் வந்து கடன் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் வேற யாரும் மறுக்க முடியாது கொடுத்து தான் ஆகணும் இப்போ உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால டாலரை வந்து நிராகரிக்க முடியாது நிராகரிக்கிறவங்களை லிபியால நடந்த மாதிரி கடாபிரிக்க ஏற்பட்ட மாதிரி தான் ஏற்படுங்கிறது அமெரிக்காவுடைய நிலைப்பாடு அதுதான் அதனுடைய அந்த இம்பீரியலிஸ்ட் பாலிசி குளோபல் பாலிசி ஸோ இது எல்லாத்தையும் அச்சுறுத்தலில் வச்சிருக்கிறதுக்கு அதுக்கு போர் தேவைப்படுது இப்போ உலக நாடுகளை முழுக்க இந்த டாலர் பேஸ்டு கரன்சியை யூஸ் பண்றது அமெரிக்காவுடைய டெட்டை வந்து எடுத்துக்கிறது அமெரிக்காவுக்கு முழுமையான மரியாதை கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே அதுக்கு போர் வந்து தேவை அதன் மூலமா தான் அதனுடைய பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்கு அதனோட அதன் மூலமா தான் அதனுடைய டாலருக்கான மதிப்பு இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்டிம்லஸா வந்து உருவாகிறதுக்கு அதுக்கு இந்த பட்ஜெட் தேவைப்படுது பெரிய அளவுக்கு பட்ஜெட் தேவைப்படுது அதுக்கு மிலிடரி ஸ்பெண்டிங் வந்து பயன்படுத்துறாங்க அதன் மூலமா வேலை வாய்ப்புகளை சில அளவுக்கு உருவாக்குறாங்க இந்த மக்களுடைய பணத்தை டேக்ஸ் மணியை வாங்கி அலிகாஸ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அந்த அதன் மூலமா அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் மாதிரி போகுது இப்போ போர் நடக்கும்போது ஒரு நாட்டினுடைய தேவைகள் அதிகமாகுது ஏன்னா அவங்களுக்கு ஆயுத உற்பத்தி நிறைய பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி மற்ற விஷயங்கள் நிறைய பண்ண வேண்டியிருக்கு டாமினேட் பண்றதுக்கு ஸோ இப்படி பல வகையில வந்து தேவைகள் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து அந்த தேவைகளுக்கு உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு இப்போ உற்பத்தி பண்ணும்போது வேலை வாய்ப்புகள் உருவாகுது ஸோ தான் வந்து அவங்க அந்த கிரேட் டிப்ரஷன் டயத்துல முதல் உலகப் போர் டயத்துல ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷனை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க வந்து ஸ்பெண்டிங்கை வந்து அதிகப்படுத்தினாங்க நிறுவனங்களுக்கு ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தினாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு நாட்டுக்கு தேவையான ரோடு ரயில்வே இதில் எல்லாத்துலேயும் ஸ்பெண்டிங் பண்ணாங்க இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா கடன் வாங்கி தான் ஸ்பெண்டிங் பண்றாங்க இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வேலை வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சுது எல்லாருக்கும் வேலை கிடைக்க ஆரம்பிச்சுது எல்லாரும் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் செலவும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால மீண்டும் வந்து பொருளாதார உற்பத்திங்கிறது தேவைகள் அதிகமாகுது தேவைகள் அதிகமாக சப்ளை அதிகமா கொடுக்கணும் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது ஸோ இப்படி வந்து இது ஒரு சைக்கிளா வந்து டெவலப் ஆகி டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு இந்த பாலிசிய தொடர்ந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்திக்கிட்டே வருது அப்போது இவங்களுக்கு இதில் இதில் ஏற்படுற லாபத்தை வந்து திரும்ப வந்து அவங்க அவங்களுடைய பவர் போஸ்டருக்காக செலவு பண்ணுறாங்க உலக நாடுகளில் அந்த பவர் போஸ்டர் அப்புறம் இல்லை அதில் வந்து ஏதாவது தொய்வு ஏற்படும் போது அங்கே போரை உருவாக்குறாங்க அந்த போருக்கு உற்பத்தி அதிகப்படுத்துகிறாங்க உற்பத்தி அதிகப்படுத்தி அலிகாக்ஸுக்கு அந்த பணத்தை அனுப்புகிறாங்க டேக்ஸ் மணியை அலிகாக்ஸுக்கு அனுப்புகிறாங்க அனுப்பிச்சிட்டு அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க பொருளாதாரத்தை வந்து ரன்னிங்ல வச்சுக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து இவங்களுடைய பொருளாதார கட்டமைப்புங்கிறது இருக்கு அப்போ போர்கள் இல்லை அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் நிற்காது ஏன்னா டாலருக்கான மதிப்பு இருக்காது ஏன்னா இப்போ எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சாங்கன்னா டாலருக்கு மரியாதை கிடையாது டாலரை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ டாலரை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்கன்னா இஷ்டத்துக்கு கரன்சி வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது இப்போ இஷ்டத்துக்கு நீங்கள் கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியலன்னா உங்களுடைய கடன் வாங்கினத திருப்பி அடைக்க முடியாது இப்போ கடனை வந்து எப்படி நீங்கள் திருப்பி அடைப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய எல்லையை தாண்டி நீங்கள் கடனை வாங்கியிருக்கீங்க நாளைக்கு டாலருக்கான மதிப்பே இல்லைன்னா நீங்கள் திருப்பி கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை டிஃபால்ட் ஆவீங்க இல்லைன்னா பேங்க் ஆவீங்க ஆகுவீங்க பேங்க் கரப்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கடனை யாரும் வாங்க மாட்டான் இப்போ வாங்கல உங்க க பணத்துக்கு மதிப்பு இல்ல உங்களால வந்து உங்களுடைய அதிகாரத்தையும் உலகம் முழுங்க வந்து செலுத்த முடியல அப்படிங்கிற நிலை வந்துச்சுன்னா நீங்களும் ஏதோ ஒரு நாடு மாதிரி மாறிடுவீங்க சோ இப்போ இதுதான் வந்து அமெரிக்கா அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற மிக சூழ்ச்சமம் சூட்சமமான ஒரு சிக்கல் இப்போ இந்த சிக்கல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது இப்போ இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவானது அதே மாதிரி சேங்கவை ஆர்கனைசேஷன் கார்ப்பரேஷன்ஸ் உருவானது பெல்டன் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து பெரிய அளவுக்கு உருவாகிறது இது எல்லாமே எதை த்ரெட்டன் பண்ணுதுன்னா அமெரிக்காவுடைய என்டையர் செட்டப்பையே வந்து த்ரிட்டன் பண்ணுது ஸோ பயமுறுத்துது இந்த பயத்தை வந்து போக்கணும்னா அவங்களுக்கு இதுல யாரெல்லாம் கூட்டு நெஞ்சு இந்த திட்டங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்களெல்லாம் அழிக்கணும் இல்ல மிரட்டணும் ஸோ அதுக்கு அதுக்கு போர் தேவைப்படுது இப்போ இது வந்து இப்போ நான் இதை சரியான வகையில புரிய வச்சிருக்கேன் என்னன்னு எனக்கு தெரியலை உண்மையாவே இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான தியரி தான் இந்த இந்த பொருளாதாரம்ங்கிறது எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு போர் பொருளாதாரமாதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த போர்கள் நடக்கலைன்னா அவங்களுடைய போஸ்டரை வந்து குளோபல் பவர் போஸ்டரை வந்து அவங்களால மற்ற நாடுகள் மீது திணிக்க முடியாது மற்ற நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது தன்னுடைய டாலர் டாமினன்ஸை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியாது டாலர் டாமினன்ஸ் இல்லைனா இவங்களுடைய பொருளாதாரங்கிறது வெறும் பபிள் எக்கனாமி இதில் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்கிறது பெரிய அளவுக்கு இல்லை அப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க அதனால் கடன் வராது இவங்களுக்கு கடனை அடைக்க முடியாது பேங்க்ரப்ட் ஆகிடுவாங்க இப்போ இதுதான் உங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு இப்போ இந்த போர்லாம் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த வண்டி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டே இருக்கும் ஸ்பெண்டிங் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வரிகள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க வரியை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த இந்த பொருளாதாரங்கிறது இந்த வண்டிங்கிறது இயங்கிகிட்ருக்கு இது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த வண்டி இயங்கிறது நின்றுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதாரங்கிறது ஆகிடும் ஸோ இப்போ இதுதான் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை இப்போ ஐஎம்எஃப் வந்து போன வாரத்தில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அமெரிக்காவுடைய டெட்டு டெட்டுங்கிறது ஒரு மோசமான நிலைக்கு நோக்கி போயிருச்சு அப்படிங்கிறாங்க வார்னிங் கொடுக்குறாங்க இது வந்து இப்படியே தொடரும் பட்சத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரம்ங்கிறது செதஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க இப்ப சமகாலத்துல மற்ற நாடுகள் அமெரிக்காவுடைய எதிர்ப்பணியில் இருக்கிற மற்ற நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு மரியாதை கொடுக்கல அமெரிக்காவை பார்த்து பயப்படலைன்னா இந்த நிலையை வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியாது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லை அமெரிக்கா உலகத்தினுடைய ஏகாதிபத்திய சக்தி நிலையிலிருந்து விழுந்து போகணும் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இப்போ இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க அப்போ அதுக்காக தான் அவங்களுக்கு உலகம் முழுக்க போர்கள் தேவைப்படுது இப்போ அதை திரும்ப வந்து அந்த ஸ்டேட்டஸ்கோ வந்து கீப் அப் பண்ணும்னா அவங்களுக்கு எல்லா பகுதிகளிலையும் போருங்கிறது தேவையானதா இருக்கு அதே நேரத்தில் லாங் டேர்ம் ஷார்ட் டேம் ஷார்ட் டேம்னு நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு தேர்தலில் பிரச்சனைகள் இருக்கு பல்வேறு இதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு அதே நேரத்தில் லாங் டேர்மில் அவங்களுக்கு உலகம் முழுக்க போர்கள் தேவை மீண்டும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை அவங்க நிலைநிறுத்தி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு இரண்டாம் உலக போர் மாதிரி மூன்றாம் உலக போருங்கிறது அவசியமானதா இருக்கு இதுல இன்னும் பல பிளேயர்ஸ் இருக்கு பல கான்செப்ட்ஸ் வந்து இந்த சிக்கி போன முறை ஒரு தடவை பேசும்போது இருந்தோம் இந்த ஹைப்பர் இன்ஃபுளேஷன் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது மேற்குலக நாடுகள் வந்து சவுத் குளோபல் சவுத்தில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது அவங்களுடைய பவர் தான் இருக்கு அப்ப மூன்றாம் உலக நாடுகள்ல இருந்து குளோபல் சவுத்துல இருந்து ஒரு பவர்ஃபுல் எக்கனாமிக் கண்ட்ரியா வந்து சைனா உருவாகி மாறி வர்றதுங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து குளோபல் சவுத்துல இருந்து பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளுது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல அவங்களுக்கு உலகம் முழுக்க போர்கள் தேவைப்படுது இவங்கள கண்டெய்ன் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு எழுது தொடர்ந்து வந்து ஏகாதிபத்தி சக்தியா அவங்களால நிலைக்க முடியாது இப்போ இப்படிதான் வந்து இது இது வந்து நான் ஒரு ஒரு வகையில சொல்லியிருக்கேன் ஒரு ஓவராலா அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில என்னால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல உங்களுக்கு தோழர்களுக்கு புரியலன்னா நீங்க பர்டிகுலரா எது புரியலன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேசலாம் ஓகே ஓகே ஆக்சுவலாக அதோட மேலோட்டமாக கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஓரளவுக்கு தெளிவாக அது புரிஞ்சிருக்குது பார்க்கலாம் தோலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த இதுக்கப்புறம் மேலே இதை கேட்டுட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தோலத்தை சொல்ல வேண்டியிருக்காத்துல வேற எதுவும் இல்லை தொடர் இன்னைக்கு இதோட பண்ணி பேசிக்கலாம் அடுத்து நாளைக்கு மறுபடியும் மீண்டும் நம்ம நிறைய தகவல்கள் பேச வேண்டியிருக்கு உண்மையாவே ஆனா ஒரு வீடியோல போட முடியாது ஸோ அதனால இன்னைக்கு இதை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம் ஓகே நன்றி தோழர் தோழர்களுக்கும் நன்றி மீண்டும் தோழர்களே நன்றி வணக்கம்